ஒரு நாள் சும்மா கூகுளில் ப்ளூடூத் ஸ்பீக்கரை சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துகிட்டே இருந்தது. அதில் ஒரு ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்ததுனால அதை ஓப்பன் பண்ணி அதோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஸ்பீக்கரில் கலர் வேரியன்ட் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பிளாக் கலர் அண்ட் இன்னொன்று வந்து ப்ளூ கலர். இதோட ரேட்டை பார்த்தா 2499 ரூபா போட்டிருக்கான். இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஆஃபரில் 600 ரூபாய்க்கு தான் கொடுத்தான். அதனால் இதை ஆர்டர் பண்ணியாச்சு, பார்சலும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. அன்பாக்ஸ் பண்ண கத்தி எதுவும் கிடைக்கவில்லை, அதனாலே கையில் கிடைத்த ஸ்கேலை எடுத்துக்கொண்டு அன்பாக்ஸ் பண்ண இறங்கிவிட்டேன். இந்த அட்டைப்பட்டியை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இன்னொரு அட்டைப்பட்டி, அதுக்கு கவரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பார்த்தா அதில் அந்த ஸ்பீக்கரை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். திருப்பினா விராட் கோலி படம், தென் பாக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்கான். ஒரு வழியாக அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு விராட் கோலி ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கரையும் எடுத்து தனியாக வைத்துவிட்டு பாக்ஸினுள்ளே என்ன இருக்குது என்று பார்த்தால் ஸ்பீக்கர் இருக்கிறது, பிளாக் கலர் ஸ்பீக்கர். என்னடா ஸ்பீக்கரை பார்த்ததும் கொஞ்சம் பழசாக இருக்குன்னு நினச்சி இது ஒர்க் ஆகுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்தது. இது இருந்தாலும் வாங்கிவிட்டோமே, அதுவும் ஒரு அன்ட்ரஸ்டட் வெப்சைட் மாதிரி, ஒரு வெப்சைட்லேருந்து ஃப்ளிப்கார்ட்டாக அமேசானில் வாங்கி எல்லா விட்டனோடு பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே செக் பண்ணி பார்ப்போம்னு ஆன் பண்ணியாச்சு. லைட்டும் எரியுது, சவுண்டும் கேட்குது. ஸோ ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். சரி மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒரு மவுடு பட்டன், வால்யூம் மைனஸ் வால்யூம் ப்ளஸ், இம்ப்ளை பாஸ். இங்கே பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். யூஎஸ்பி மைக்ரோ எஸ்பி ஸ்லாட் ஆன் ஆஃப் பட்டன், தென் சார்ஜிங் போர்ட் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் இருக்குது. சரி ஸ்பீக்கரை எடுத்து அப்படியே சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குது, அதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு அதை திறந்து பார்ப்போம். சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓ, டைப் ஏ யூஎஸ்பி 2 மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். அதுக்கு கூட கொஞ்சம் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா வாரண்டி கார்டான். வாரண்டி கார்டெல்லாம் வேறு இருக்குதா இதுக்கு, எங்கே போய் கிளைம் பண்ணுறதுன்னு தெரியவில்லை. சரி சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. வேஸ்ட்னா சரி அதை தூக்கி அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லை போல் இருக்குது பாக்ஸில். ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் அழுக்காக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. நீங்கள் 90s கிட்டே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி கேசட் போடுற வாக்மேன் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வாக்மேன் கொஞ்சம் காம்பாக்டாக அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த எடுத்து இருக்கணும், அதே மாதிரி இருக்குது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபோட்டோவில் பார்த்தப்பவுமே பிடிச்சிருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். நேரில் வந்தப்பவும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பட்டு அழுக்காக இருந்தாலும் தொடச்சிக்கலாம், அழகாக தான் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது, அது ரவுண்ட் டைப்பு. அதை விட இது பார்க்குறதுக்கு எவ்வளோ 1000 times பெட்டர், அழகாக இருக்குது. தென் இதை செக் பண்ணிவிட்டு இதை எப்படி சார்ஜ் நிற்கிது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் இது ஒரு 4 hours பேக்கப் நிற்குது. ஆனால்
மென்ஷன் பண்ணியிருந்தது 6 hours பேக்கப் நிற்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் 6 hours எல்லாம் நிற்காது, 4 hours தான் நிற்கும். பரவாயில்லை, அழகாக இருக்கிறனால ஒரு 2 hour கம்மியாக கிடச்சா கூட பிரச்சனை இல்லை. அகெயின் இது ரொம்ப வெயிட்லெஸ் காற்று மாதிரி தான் இருக்கும். Bluetooth mode connected. Radio mode. Bluetooth and FM மட்டும் இல்லாமல் இதில் USB வச்சும் பாட்டு கேட்கலாம், தென் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டும் பாட்டு கேட்கலாம். ஏன்னா யூஎஸ்பி ஸ்லாட்டும் பின்னாடி இருக்குது, மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.